ஹலோ ஃப்ரான்ஸ், ஒரு வழியாக ராயனோட ட்ரெய்லர் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க, எப்படி இருக்குன்னு பார்ப்போம். வாங்கோ. ராயா, காட்டிலேயே ஆபத்தான மிருகம் எது தெரியுமா? இங்கந்தான் செல்வராகவனை பார்த்தாலே இந்த சாணி காயம் தான் ஞாபகம் வருது. அதுவும் இந்த பிளாக் அண்ட் ஒயிட்டில் பார்த்தாலே, பிளாக் அண்ட் ஒயிட்டில் செல்வராகவனாலே சாணி காயம் தான். அது அந்த படம் அந்தளவுக்கு ஒரு இம்பேக்ட் கிரியேட் பண்ணிருச்சு. காட்டிலேயே ஸ்ட்ரென்த்தான மிருகம் சிங்கம் புலி. காட்டிலேயே ஸ்ட்ரென்த்தான இவரை நான் எங்கேயோ பார்த்துருக்கேனே. மம்மூட்டி பையனா? மிருகம் சிங்கம் புலிலாம்தான். மம்முட்டி பையன் வந்து துல்கர் சல்மான்ல, இது ஜெயராம், ஜெயராம் பையன் நினைக்கிறேன். ஸ்ட்ரென்த்தான மிருகம் சரியா தெரியலப்பா. சிங்கம் புலிலாம்தான், ஆனா ஆபத்தான மிருகம் ஓனாய். ஏய் சூர்யா, பிரகாஷ் ராஜ் வரியா? ஒருத்தர் நின்னா சிங்கம் ஓனாய் அடிச்சிரும். ஓனாய் பயங்கர தொந்தரவாதி, கூட்டமா சுத்து போட்டு ஸ்கெட்ச் போட்டு சிங்கத்தை அடிச்சிரும். அவன் பெரிய ஆம்பளை, தைரியசாலி, அவன் இங்க வந்து போட சொல்லு. தெலுங்கு படம் கணக்கா இருக்கு பில்டப். எங்கி செய்வோம் ராயா. ராயா போய் என்ன சொன்ன? தப்புன்னு கேச வாபஸ் வாங்கிட்டான். கெஞ்சி கேட்டேன் சார். உசிரே நீதானே, நீதானே நடலாவும் கூட நானே. யார் யார் மியூசிக் வரையா? ஹாய் ஸ்ரீனா. ஆக்சுவலா நானும் செக் பண்ணிட்டு தான் இருக்கேன். இங்கே இந்த ஈவென்ட் சினிமாஸ் அப்படின்ட்டு ஒரு இது சினிமாஸ் இருக்குது. ஈவென்ட் சினிமாஸ், ஹாயிட்ஸு, அப்புறம் பேலஸ் சினிமாஸ், இது மூணு சினிமாஸ் தான் இது வரைக்கும் நான் பார்த்துருக்கேன். வேறு எதுவும் சினிமாஸ் இருக்குது இங்கே இருக்க மாதிரி தெரியல. மோஸ்ட்லி தமிழ் மூவிஸ்லாம் ஈவென்ட் சினிமாஸில் தான் போடுவாங்க. அதுக்கு நான் அங்கே பரமட்டா, பரவூடு சைடு, ராய்டு அந்த சைடு போனோம். இன்னும் எதுவும் ஷோஸ் எதுவுமே இன்னும் ஆட் ஆகலை. 26th தானே. ஆனால் அதில் பாருங்கள் என்ன போட்டிருக்காங்க. ஆஃப்டர் ஹிஸ் ஃபேமிலி இஸ் கில்ட், எ யங் மேன் ட்ரெயின்ஸ் டு அவெஞ்ச் தேர் மர்டர்ஸ். சீக்கிங் தோஸ் ரெஸ்பான்சிபிள், ஹிஸ் குவெஸ்ட் லீட்ஸ் ஹிம் த்ரூ த கிரிமினல் அண்டர்வேர்ல்டு. நான் இதை படிச்சுட்டு ஒரு மாதிரி ரியலிஸ்டிக்கான ஒரு கேங்ஸ்டர் கதையாக இருக்கும் போல் அப்படிங்கிற மாதிரி நினச்சேன். பட் ட்ரெய்லர் பார்த்தா ஒரு மாதிரி கமர்ஷியல் கேங்ஸ்டர், கமர்ஷியல் ஆக்ஷன் க்ரைம் மூவி அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது. பிரகாஷ் ராஜ், விஜய் சூர்யா, நல்லா இருந்தால் சரி. 50வது படம் வேறு, தனுஷ வேறு, டைரக்ஷன் வேறு, எப்படி இருக்க போதோ தெரியல, பார்ப்போம். ஈகர்லி வெயிட்டிங். நன்றி.